ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தமிழ் டெண்டர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை நல்லா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணுற முக்கியமான தப்பு இதுதான். அதாவது நம்ம ஃபோனை எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்த உடனே டேரெக்டாகவே எல்லாத்தையும் டக்குன்னு கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்படி கிளிக் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே பாதிக்கும். பிகாஸ் நம்ம அந்த கேமராவோட லென்ஸ் ரொம்ப சின்னது அப்படிங்கனால அது பக்கத்தில் இருக்கிற சின்ன டஸ்ட்டாக இருந்தாலும் அது பாதிக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன காட்டன் கிளாத் அல்லது கச்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிளாத் தொடச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப், டோன்ட் ஜூம். உங்களுக்கு வந்து டிஎஸ்எல்ஆரில் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் மொபைல் கேமராவில் நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டு என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? டிஎஸ்எல்ஆரில் வந்து ஆப்டிக்கல் ஜூம் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வெறும் டிஜிட்டல் ஜூம் தான் கொடுப்பாங்க. டிஜிட்டல் ஜூம்னா என்ன, ஆப்டிக்கல் ஜூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஜூம்னா அதில் இருக்கிற லென்சஸ் ரெண்டு லென்சஸையும் கவர் பண்ணி அதை டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து முடிஞ்சளவுக்கு க்ளோஸ் பண்ணி அதை ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெசல்யூஷனோ அல்லது நீங்கள் அங்கே இருக்கிற ஐஎஸ்ஓ அந்த ஷட்டர் ஸ்பீட் எதையுமே பாதிக்காது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், அந்த கேமராவோட ரெசல்யூஷன், என்ன எத்தனை மெகா பிக்சல் இருக்கோ அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதனோட ரியல் இமேஜஸ் கிடைக்கும். பட் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டல் ஜூமாக தான் ஒர்க் ஆகும். டிஜிட்டல் ஜூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் நீ வீடியோவே எடுத்தாலும் ஃபோட்டோவாக எடுத்தாலும் அது ஒரு இமேஜ் மாதிரி உங்களை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணால் பக்கத்தில் போய் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ, க்ராப் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் ஜூம் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப எவ்வளோ தூரம் நீங்கள் ஜூம் பண்ண போகிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து நாய்ஸஸ் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அந்த நாய்ஸ்னால உங்களுடைய மொத்த இமேஜுமே பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மொபைல் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஜூம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் தூரத்துலேருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் க்ராப் பண்ணி எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் க்ராப் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ. இது எல்லாருமே பொதுவாக பண்ணுற பெரிய தப்பு தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து லோ லைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னா ஐஎஸ்ஓ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப மோசமாக போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜஸில் வந்து நாய்ஸஸ் தான் நிறையா வர ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக என்ன பண்ணணும்னு தெரியாமல் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஐஎஸ்ஓவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ நேச்சுரல் லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அல்லது எக்ஸ்டர்னல் லைட் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ அதிகமாக தேவைப்படாது. ஸோ கம்மியான ஐஎஸ்ஓவில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபோனுடைய அந்த ஃபோட்டோடைய கிளாரிட்டி வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸில் நாய்ஸ் வந்து உங்களுடைய மொத்த ஃபோட்டோவையுமே கெடுத்துரும். ஸோ தயவு செஞ்சு ஐஎஸ்ஓ அதிகம் பண்ணி ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஃபோர்த் டிப், காம்போசிஷன். காம்போசிஷனை பற்றி சொல்லணுன்னா நான் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் ரோல் ஆஃப் தேர்ட் அண்ட் சிமெண்ட்ரியே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோ தூரம் சொல்லலை அப்படின்னாலும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரிட் லைனில் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிரிட் லைன் எனபிள் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டராக இருக்கிற மாதிரியோ அல்லது கிரிட் லைன் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இன்னும் கிளாரிட்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு சாம்பிளான ஃபோட்டோ காமிக்கிறேன், அந்த காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் காம்போசிஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபோட்டோ எடுக்காமல் அந்த கிரிட் லைனில் அந்த ஜாயின்ட் ஆகிற இடத்துல வச்சு நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்கனாவே போதும், இந்தளவு ஃபோட்டோ நம்மளும் எடுக்க முடியும். ஸோ ஃபிஃப்த் பண்ணது மொபைல் ஆப். அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நிறைய பெரிய பேர் தப்பு பண்ணுறீங்க. டிஃபால்ட் கேமரா நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு மூணு அப்ளிகேஷன் வந்து நான் கீழே தந்திருக்கேன், அந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். கூகுள் கேமரா, ஓப்பன் கேமரா அண்ட் கேமரா எஃபி, இந்த மூணு கேமரா ஆப்லேயுமே நிறைய மேனுவல் செட்டிங்ஸ் மோட் இருக்குது. நிறையா மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஃபோட்டோட கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இன்றைக்கி நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது மொபைல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கேமரா மொபைல் கேமராவில் எடுக்கிறத பற்றி ட்ரிக்ஸ் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க, நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். காம்போசிட் டெக்னிக்ஸ் பற்றி நான் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த வீடியோ போடுறேன், அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், மேலேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். என்னோட வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். பட் நிறைய பேர் பெல்லைக்கனை க்ளிக் பண்ண மறந்துட்டீங்க, அதை க்ளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்கமிங் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். பாய்.